வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆட்ரியன்ஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தாய் ஸ்பெஷல் பாண்டன் சிக்கன் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் கூட. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் 400 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், ரெஸ்ட் பீஸாக எடுத்திருக்கேன். ஒரு லெமன் கிராஸ் போதும் இதுக்கு, நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி வேர் 2 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5 பல்லு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய துண்டு. ப்ரௌன் சுகர் ஒரு ஸ்பூன். ஒயிட் பெப்பர் ஒரு ஸ்பூன். சால்ட் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆயிஸ்டர் சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியோட மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பாண்டான் லீவ்ஸ். இது தாங்க பாண்டான் லீவ்ஸ். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. தினைக்கு உணவில் சேர்த்துப்பாங்க. இது வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், இது ரொம்ப ஹெல்தி கூட. வாங்க சிக்கன் இதில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சிக்கனை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மேரினேட் பண்ணோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் போடலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு லெமன் கிராஸ் நறுக்கி வச்சது போட்டுக்கிறேன். 2 கொத்தமல்லி வேர், ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல்லு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி. இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா நச்சு எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி நச்சு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு மேரினேட் பண்ணிடுவோம். இப்போ நச்சு வச்சதை நம்ம சிக்கனில் சேர்த்துப்போம். இதோட நம்ம வந்து 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர், 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1 ஸ்பூன் சால்ட் இதையும் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துப்போம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மேரினேட் பண்ணிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிறகு பார்க்கலாம் என்ன செய்யுது. சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மேரினேட் ஆயிருச்சு, நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம பாண்டான் லீஃபில் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாண்டான் லீஃப் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் உள்ளர இருக்க சைடு, இது உள்ளர இருக்க சைடு. இதை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் நல்லா இப்படி அமைக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் ரேப் பண்ணக்கணும் ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த பின்பக்கம் வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கணும், ஏன்னா இதை தான் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். இப்போ இப்படி பண்ணிவிட்டு இந்த பின்புறத்தை எடுத்து இது உள்ளர இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ வந்து ஒரு பேக் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம சிக்கனை எடுத்து இது உள்ளர வச்சிடணும். கொஞ்சம் நல்லா அப்படியே பேக் பண்ணிடலாம், பேக் மாதிரி பண்ணிடணும் இதை நல்லா. இது பண்ணிவிட்டு இந்த இதற்கு பார்த்தீங்களா பின்புறம், இதை இப்படி எடுத்து திருப்பி இது உள்ளர விட்டுறணும். விட்டிங்கன்னா இப்படி வரும், அவ்வளோதான். இது எக்ஸஸ் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இது இப்போ எக்ஸஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம். திருப்பி இன்னொருல பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது முதல் வந்து இது நல்லா வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி பின்புறம் எடுத்து இப்படி நல்லா ஒரு ஃபோல் கொடுத்துக்கோங்க. இது ஷார்ட்டாக இருக்கணும், இது கொஞ்சம் லாங்காக இருக்கணும். லாங்காக இருக்கிறத பின்புறத்தை எடுத்து
இதுள்ள இன்செர்ட் பண்ணிரணும் ஒரு பேக் மாதிரி நமக்கு கடச்சிரும் இப்ப சிக்கன் எடுத்து இதுள்ள வச்சிரணும் சிக்கன் எடுத்து இதுள்ள வச்சிட்டு இப்ப இந்த பேக் சைடு இது இருக்கு பாத்தீங்களா இந்த அடிபகுதி இத இப்படி சுத்தி திருப்பி இதுள்ள விட்டு எடுத்துறோம் அவ்வளவுதாங்க எக்ஸஸா இருக்கறத நாம கட் பண்ணிடுவோம் ரொம்ப ஈஸி இல்லனா உங்களுக்கு இது கஷ்டமா இருந்ததுனா ஜஸ்ட் சிக்கன் எடுத்து இந்த பாண்டன் டீஃப்ல அப்படியே நம்ம வந்து அது உள்ளர ஸ்டஃப் பண்ணி சுத்தி நம்ம டூத் பீக்க வச்சி கூட நம்ம வந்து பண்ணலாம் அதுவும் ஈஸி தான் இது இது ஒரு ஒன்னு பண்ணிட்டீங்கனா போதும் மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துரும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம் எல்லா சிக்கனையும் அதே மாதிரி ராப் பண்ணி எடுத்துட்டேன் நமக்கு பார்க்கிறதுக்கு பிரசன்ட்டிங் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து எக்ஸஸ் கட் பண்ண வேண்டாம் இப்படியே இருக்கும் இப்படியே சர்வ் பண்ணும்போது எடுத்து சாப்பிட பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ராப் எல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் பேன்ல எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இது சூடாயிடுச்சான்னு பாப்போம் ஒரு வுட் ஸ்டிக் வச்சு நான் வந்து செக் பண்றேன் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா பபிள்ஸ் வந்துச்சுன்னா ஹீட் ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான பாண்டன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் எப்படி குக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா குக் ஆயிருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் நார்மலாக நம்ம செய்கிற சிக்கன் ஃப்ரை சிக்கன் கிரேவியை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாண்டன் லீஃப் கிடைக்கலனா பரவாயில்ல இதை வந்து நம்ம வாழை இலையை கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பாண்டன் சிக்கன் வந்து இப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்